குருவனுடைய கம்ப்ளீட் உதவி தேவை. ஏன்னா அவர் ஒத்தருக்கு தான் தெரியும், இந்த கான்கிரீட்டா தெரியும், இந்த பிரபஞ்சம் அப்பட்ட போய் அதற்குள்ள ஒரு உண்மை இல்லை, அது எல்லாம் காண்பவனுடைய மனத்தினுடைய எண்ணங்கள் உணர்ச்சிகள் அப்படின்றது அவருக்கு தெரியும். அதனால அந்த உரத்தை நம்மளும் அடையறதுக்கு சந்நிதியில இருந்துட்டே இருக்கணும். அதுதான் வந்து நம்ம பண்ணக்கூடிய சொல்லுங்க. இப்ப கனவு வந்து நம்ம தான் கிரியேட் பண்றோம், நம்ம எண்ணங்கள் தான் கிரியேட் பண்ணது, நம்ம இமேஜினேஷன் தான் சொல்றோம். ஆனா சில இதெல்லாம் இப்ப என்னோட வாழ்க்கையிலே சில இதெல்லாம் நான் என்ன கனவு காணணும் அதெல்லாம் நடந்திருக்கு, அதே கரெக்டா துல்லியமா எதுவும் இசகு பிசகு இல்லாம அது துல்லியமா நடந்திருக்கு. அப்ப இது எப்படி கிரியேட் பண்ணது, எப்படி நடக்கும், அதாவது பின்னாடி வர்றது முன்னாடியே தெரியுது. ஆமா, இத கனவுன்னு சொல்றதை விட பிரீமானிஷன் சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ துல்லியமா பதிப்பிக்கிற ஒரு கெப்பாசிட்டி இருந்திருக்கு. உங்களுடைய பூர்வ ஜென்ம அனுபவங்கள்லேருந்து இப்படி இருந்திருக்கும். உங்களுடைய ஒவ்வொருத்தரோட சைக்காலஜியும் ஒவ்வொரு விதங்க பொறுமா, ஒவ்வொருத்தரதும் உங்களுடைய மனத்தினுடைய அந்த அந்த அதை கன்சீவ் பண்ணுற திறன் அது ஒரு மாதிரி, அது தன்னைக்கிட்ட ரீடைன் பண்ணுற திறன் அது ஒரு மாதிரி. புரியுது. அப்படி பண்ணிட்டு வரும்போது நீங்கள் வந்து அழுந்த 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 பழைய ஒவ்வொரு ஜென்மங்களையும் சரி இந்த ஜென்மத்திலையும் சரி விழிப்பு நிலையில் வாழும் பொழுது அழுந்த அழுந்த ரசித்து வாழ்ந்துட்டு இருப்பீங்க. வாழ்ந்தது என்ன ஆகுது, கிளீன் அப் ஆக்சுவலாக அது ப்ரொஜெக்ட் ஆகுது, முன்னாடியே உங்களுக்கு வந்து தெரிவிக்கிறது உனக்கு இது இந்த மாதிரி இப்படி நடக்க போகிறது, கரெக்டாகவும் நடக்கிறது அப்படியேவும் நடக்கிறது. ஏன்னா வந்து இல்லாமல் வரல, எல்லாத்தோட கிரியேட்டர் வந்து அகந்தை தான். பரம்பொருளுக்கு ஆக்சுவலாக சத்துவ குணம் தான் கிரியேட் பண்ணுறது. மூன்று குணங்களாக வந்து மாயை வந்து தன்னைத்தானே வெளிப்படுத்துறது பிரகிருதியில். பிரகிருதினா என்ன, தோற்றத்துக்கு வரப்போகிறது எல்லாம் மெசேஜாகவும் நிற்க போகிறது, மெசேஜில் ஆற்றல் குணம் இருக்க போகிறது, அதுவே மறைக்கும் சக்தியாக மாறப்போகிறது, அதுவே கலைந்திருக்கும் சக்தியாக மாறப்போகிறது, அதுவே தெளிவாகவும் இருக்க போகிறது. இப்படி பலவிதமான திறமைகள். இப்போ மனுஷாளுடைய உணர்ச்சிகளே என்ன சொல்கிறாங்க, 9 நவரசம்ன்றாங்க, கரெக்டா. நவரசத்தில் அப்படியே 9 தானே இருக்கு, 9 கோபத்தில் ஒரு காமெடி இருக்கா இல்லையா, கோபத்தில் காமெடியாக நடிக்கிறவா இருக்கா, கோபத்தை அப்படியே ஓங்காரமாக இது பண்ணுறவா இருக்கா இல்லையா, அதே மாதிரி சாந்தத்தில் வெறுப்பை காமிக்கிறவா இருக்கா, சாந்தத்தில் வெறுப்பை காமிக்கிறவா இருக்கா, கோபத்தில் கருணையாக இருக்கிறவாளும் இருக்கா, கருணையில் கோபமாக இருக்கிறவாளும் இருக்கா, காம்பினேஷனும் போட்டிங்கன்னா எப்படி ஒரே ஒரு ஒளி வந்து எக்கச்சக்க எல்லையில்லா வர்ணங்களாக மாறுறதோ ஒரே ஒரு வெண்மை ஒளி. அதை போல் இந்த உணர்ச்சிகள் வந்து வித கான்ஃபிகரேஷன் எடுத்துகிட்டே இருக்குது, புரியுதா. அதனால தான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அதை அனுபவிக்கிறீங்க. அதை அனுபவிக்கும் போது என்ன ஆகுது, கிளீனாக வந்து அந்த நானை வந்து அது பிடிச்சி அதுவே ஆக்சுவலாக ஷேப் பண்ணுறது. உங்களை வந்து உங்களுடைய திரைக்கதை மாத்திரம் 2 வரியில் சொல்லிடுறது கனவாக வந்து, புரியுதா. அது கனவுன்னு நினச்சிட்டுருக்கீங்க, ஆக்சுவலாக நீங்கள் அழுந்த வாழ ஆரம்பிச்சிட்டீங்க. அடுத்த நாள் நிகழ்வை முதல் நாள் ராத்திரியோ இல்லாட்டி பகல்லையோ கூட சரி அங்கே போய் இதை முடிச்சிடலாம் நினச்சிங்கன்னா அங்கே போய் முடிக்கிறீங்க, அது நடக்கிறது, புரியுதா. ஸோ இது வந்து ஒரு பவர், இது எல்லாமுமே உங்களுடைய பாவம் தான். கம்ப்ளீட் ஜகம் உலகம் அதில் இருக்கிற பிரேம்நாத்தும் உங்களுடைய பாவம், உங்களுடைய மனத்தின் பாவம். மொத்தத்தில் மனமே இல்லைன்றது ஒரு பெரிய உண்மை. மனம்ன்ற ஒரு தனி பொருள் மெசேஜஸாக கூட உலகமாக கூட விரியலை, இதுதான் ஞானம். பரமார்த்தத்தில் அது பரமார்த்தம்னா என்ன, அந்த சைடு ஞானம் உணர்ந்த நிலையில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதுக்கு அந்நியமாக லௌகீகமும் இல்லை. ஆனால் நீங்கள் உங்களுக்கு வந்து ஏற்கனவே இருந்த அறியாமையினால நம்ம பிறந்தாச்சு, இங்கே வந்து உள்ளுக்குள்ளே துல்லியமாகவும் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, தெளிவும் கிடச்சின்னு இருக்கு. ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே இருந்த ரோல்கள்னால உற்பத்தி பண்ணப்பட்ட கர்மாக்கள்லாம் போயிடாது, புரியுதா. கடைசி மூச்சு வரைக்கும் அவங்க வந்து விவகாரம் பண்ணிட்டு இருப்பாங்க, இன்னொருத்தர் விவகாரம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுடைய ஞானசக்தி உள்ள ஊற 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 என்ன ஆகும்னா அவங்களுக்கெல்லாம் கூட தெளிவுறோம், ஐயோ அப்படி பண்ண வேண்டாம், இப்படி சொல்ல வேண்டாம், அப்படி பார்க்க வேண்டாம், அவரை இது மாதிரி எடை போட வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படி இப்படின்னு. ஏன்னா எல்லாத்தையும் கடந்த பொருளுக்கு போயாச்சு போயாச்சு. ஈஸ்வரனையும் கடந்து நிற்கிறவர் ஞானியா, புரியுதா. ஈஸ்வரன்றவர் இங்கே பிரபஞ்ச காரியத்தில் ஓயாம பிஸியாக இருக்கார், அவருக்கு 24/7 பூமியினுடைய டைம் 24/7 பிரம்மாண்டத்தையும் கவனிக்கணும், அவ்வளோ பிஸி அவர், புரியுதா. அதுக்கு நடுவில் நீங்கள் போய் அவரை பிடிச்சி போய் தொங்கினாங்க கூட அதுதான் பார்த்தீங்கன்னா சினிமாலெலாம் கமிப்பா இல்லை, எல்லாத்துக்கும் காலம் வரணும் அப்படின்வார். மகாவிஷ்ணுவே வந்தால் கூட
என்ன பிரகல்லாதனை இப்படி போட்டு இது பண்றாங்க, தேவர்கள் எல்லாம் போட்டு சரப்பிடிச்சிட்டோம் அந்த இரண்ய கசிப்புன்னு சொன்னா உடனே அவர் என்ன சொல்வார், எல்லாத்துக்கும் காலம் வரலாம் அப்படின்வாரு. புரியுதா? அந்த மாதிரி இங்க வந்து அந்த அந்த பக்குவ தசை அந்த ஈஸ்வரனால கூட பண்ண முடியாது. ஆனா ஞானம்ன்றதுன்னா ஸ்வீப், ஏன்னா உங்களுக்கு வந்து பேனோரமிக்கா உள்ள மனத்தை வந்து நீங்க தனியா விடுறதே இல்லை. உங்க மனத்தை, உங்க மனத்தை, உங்க எண்ணங்களை சும்மா நீ இங்க மாட்டு கூடு, நீ அது கூடு, நீ இது கூடுன்னு எந்த கதாபாத்திரத்தையும் அது அது போக்குக்கு நீங்க விடுறது இல்லை. ஏ எல்லாரும் பொய்யங்கடா அப்படின்னு அகந்தையே பாக்குறீங்க. புரியுதா? எல்லாரும் பொய்யர்கள் அப்படின்னு அகந்தையே பாக்குறீங்க. அதனால என்ன, கம்ப்ளீட் கண்ட்ரோல்லே இருந்துருக்கு, எல்லைகளை தாண்டவே முடியாது. உங்க மனம் தாண்டாது, அவங்க எல்லாரும் தாண்டி தாண்டி குதிச்சு என்ன ஆவாங்க, அவங்க அதுக்கு வேண்டிய வினையினுடைய பணி என்ன அதுக்கு கொடுத்துட்டே இருக்கும். வேற அவங்க இப்படி வெய்யணும் இது பண்ணணும் அதனாலையும் வாங்கி கட்டிக்கணும் இப்படிலாம் வேற இருக்கும். புரியுதா? அதெல்லாம் வேற நடந்துட்டு இருக்கு. என்ன பெரிய இது செட்டு இது. தன்னை விசாரிக்க தடயம் என்றானது. தடயம்னா என்ன? ஒரு குழு கூட இல்லை, அந்த மாதிரி ஒருத்தன் இருந்தானா? அதனாலதான் உள்ள இருக்கும்போது செம்மானதும் உள்ள இருக்கிறதே நீங்க 24/7 பன்னெண்டும் இருந்தேன்னா இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும்போது களம், கருத்து வேறுபாடுகள். ஏன்னா அப்போதான் இன்னும் இன்னும் நல்ல பவர்ஃபுல்லாக இருப்பீங்க நீங்கள். உங்களுக்கு வந்து ஏன்னா நீங்கள் எதுலேயும் தேங்கக்கூடாதுன்றதுக்கு அது வருது. நீங்கள் எதிர்பார்த்துடக்கூடாது, இவங்க இப்படித்தான் நடந்துக்கணும் அப்படித்தான் நடந்துக்கணும். நோ ப்ரோட்டோடைப், நத்திங், எதை பற்றியுமே. ஏன்னா பிரபஞ்சமே அப்படி தான் இருக்குது பார்த்தீங்களா? மழை பெய்யறதும் சரி, மழை பெய்யாமல் இருக்கிறதும் சரி, காத்தடிக்கிறதும் சரி, காத்தடிக்காம பஞ்சபூதங்கள்ல எல்லாம் அவனுடைய கட்டளை, அவனுடைய சாம்ராஜ்யம், சத்துவகுண சமஷ்டியில இதெல்லாம் எங்கின்னு இருக்கு. இங்க வந்து ரஜோகுணத்துல மறைப்பு காட்பட்டு கிடக்கும். ரொம்ப எது மறைக்கிறது? ஏதோ மறைக்கல, எழுந்த எண்ணம். எழுந்த எண்ணம் வந்து அப்படியே வந்து அதை வந்து விகல்பமா நினைக்க வைக்கிறது. உங்களுக்கு நடக்கிற நிகழ்வை உங்களுக்கு மொத்தம் தனியா நடக்கிற மாதிரியும், அதுல கூட நம்ம ஏன் வந்து அதெல்லாம் கதறோம் கதறோம்னு பாத்தீங்கன்னா யாருக்கும் நடக்கல, உங்களுக்கு மொத்தம் நடக்கிற மாதிரி. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய வெறுப்பு வரக்கூடாதுன்னு அவங்கவுங்க தவிர்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த வெறுப்பு வருது, விரும்பினது வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கா, அது வரமாட்டேன்றது. ஸோ எப்போ பாரு பர்ப்ளெக்ஸ்டு, எப்போ பாரு ஃப்ரஸ்ட்ரேட்டட். புரியிருக்கும்? இதுதான் அங்கே இது 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 தானே நம்ம சத்சங்கம் வந்து உடைக்கிறது. தனி நானே இல்லை, தனி மனம் இல்லை, எங்கேயுமே இல்லை, ஆன்ம பொருளையும் இருக்கு. அதனால என்ன ஆறுதுன்னா, உங்களுக்கு குரு சந்நிதியும் இருக்குதுனால உங்களுக்கு என்ன ஆறுதுன்னா, நீங்க வந்து நேரடியாக பொருளை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, விவகாரத்துல கூட பொருளை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. புரியுதா? விவகார தசையில கூட பொருளை பார்க்கறீங்க, மெட்டீரியல் வேர்ல்டுல கூட, லௌகீகத்துல கூட பரமார்த்தமா வாழறீங்க. ஏன்னா எல்லாம் சாத்தியம், ஏன்னா ரெண்டு கிடையாது, அதுல ரெண்டு கிடையாது, இதுக்கு அது இல்லவே இல்லை. பொறுமா, எதுக்கு? லௌகீக வாழ்க்கைக்கு. லௌகீக வாழ்க்கைக்கு என்ன, இந்த மாதிரி நானா மனமா, மன மூலமா தான் வாழ்ந்துட்டு இருக்கான்றதே தெரியாத அளவுக்கு, எண்ணங்கள் மூலமா வாழ்ந்துட்டு இருக்கான், உணர்ச்சிகள் மூலமா வாழ்ந்துட்டு இருக்கான், அதை இது நாள் வரைக்கும் விசாரிச்சது இல்லை அப்படின்னு ஒண்ணுமே இல்லாம பண்றது ரஜோகுணமும் தமோ குணமும். பொறுமா, அதுக்கு சதா கவனமா இருப்பான். என்ன வந்து இது அசைக்கும், நான் அசைய மாட்டேன். எண்ணங்கள் அசைக்கும், உணர்ச்சிகள் அசைக்கும், நான்ன்றது அசையா பொருள். தத்துவத்தை தெரிஞ்சுட்டு அது தத்துவம்ன்றது என்ன, சத்துவம் தான். கவன கவன சிதறலே இல்லை, திருப்பி கவனம்னு தனி எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது, தனியா வந்து கவனிச்சுட்டே இருக்கிறது இல்லை, சத்துவம் தான் நம்மளுடைய இருப்பு, இருப்பு தான் இதனோட தன்மை. சரியா? இப்ப வந்து அடுத்த இதுக்கு போயிடுவோம், சரணத்துக்கு. மண்ணும் கல்லுமாய் வானமாய் போனதே, மண்ணும் கல்லுமாய் வானமாய் போனதே, எண்ணும் எழுத்துமாய் இருளால் மருளுதே, எண்ணும் எழுத்துமாய் இருளால் மருளுதே, பண்ணும் பாட்டுமென்று இசையாய் மறந்ததே, பண்ணும் பாட்டுமென்று இசையாய் மறந்ததே, தன்னை விசாரிக்க தடயம் என்றானதே, தன்னை விசாரிக்க தடயம் என்றானதே, எண்ணம் தோலைக்கவே எண்ணம் தான் ஏங்குதே,
முன்னம் பதிந்தவனின் வண்ணம் தான் எண்ணமே. இங்க வந்து சமஷ்டி மாயைன்னு சொல்லப்படுறது. சமஷ்டி நம்ம அந்த இன்னொரு படத்துல நம்ம காமிச்சோம்ல, சமஷ்டி. சமஷ்டி என்னன்னா மொத்தத்துல உங்க உறவுகளும் இருக்கு, மொத்தத்துல பிரபஞ்சமும் இருக்கு. காலம், தேசமா, விதமான எம்ப்ளாய்மெண்ட், அது இது, இந்த காலத்து இது, புரியுதா? இந்த காலத்தினுடைய நவீன காலம்னு என்னமோ சொல்லிட்டு என்னென்னமோ விதமா எல்லாமுமே வந்து ஆக்சுவலா மறைப்பு. இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை, எந்த சவுண்டுமே தேவையில்லை, உள்ள எந்த விதமான எண்ணங்களுமே தேவையில்லை. இந்த படத்துல பாத்தீங்கன்னா, இந்த பாருங்க, மறைக்கும் சக்தி, தாமச குணம், ஒட்டு மொத்த இயற்கையா இருந்துட்டு மறைக்கிறது. இப்போ நம்ம உறவுகள்லாம் இருக்காங்க, அவங்க ஏதோ இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க, நம்மளை இது பண்றாங்க, பழசுல ஞாபகம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து இந்த சமஷ்டி இயற்கை அப்படியே அவங்க கிட்ட வெளில வருது. நீங்க இன்னைக்கு எழுந்துக்கும் போது, நீங்க ஞானி எழுந்துக்கும் போது சூரியன் இருக்காதா? அது மாட்டுக்கு இருந்துட்டே இருக்கு, ஜெராக்ஸ். அது சூரியன்றது என்னது? இது ஆன்மபொருடே. உங்ககிட்ட மாத்திரம் அதனுடைய உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்க. இது என்னுடைய எண்ணத்துல தான் சூரியன் இருக்கு, உண்மையில அங்க சூரியன் இல்லை. ஏன்னா நானுன்றது ஆழ்ந்த உறக்கத்துல இல்லை, அப்ப பிரபஞ்சமே இல்லை. சோ மொத்த பிரபஞ்சத்தினுடைய இருப்பு வந்து என்ன மறைக்கிறது? என்னுடைய எண்ணங்கள் மூலமா என்ன மறைக்கிறது? முதல்ல அந்த மறைப்பை தானே இங்க குரு சந்நிதியும் சத்சங்கமும் உங்களுக்கு வந்து மனம், புத்தி, அகந்தை, சித்தம், ஞானேந்திரியங்கள், அஞ்சு வாயுக்கள் எல்லாமா சேர்ந்து இந்த சமஷ்டி மறைப்பு, மொத்த மறைப்பு, வெளியிலேருந்தும் சரி அதுக்கேத்த மாதிரி உள்ளேயே எண்ண ஓட்டங்களும் சரி, உணர்ச்சி ஓட்டங்களும் சரி, அதை வச்சுட்டு தான் எழுந்துக்கிறோம். புரியுதா? இதுதான் வந்து அவங்களால வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து அவங்க வாழ்க்கை வந்து வெளியிலே போயிட்டாங்க, துறவுன்னே போயிட்டாங்க. ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படியே அப்படியே காளி காளி காளின்னு அப்படியே இருந்தார், ஒரு ரமண மகரிஷி அப்படியே இருந்தார், இப்படின்னு போயிட்டாங்க. இப்படி 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 இந்த காலத்துல வந்து இது உண்மை இல்லை. ஏன்னா அதே ரமண மகரிஷி இதை சொல்லியிருக்கார், என்னுடைய பிராரப்தத்தினால இது வந்தேன். ஏன்னா அவருக்கே தெரியும், சுக மகரிஷி 4 வயசு, பெரிய குடும்பம், குழந்தை பிறந்தது கூட தெரியாம, பொண்டாட்டிகள் 4 பொண்டாட்டிகள் மூலமாகவும் குழந்தைகள் உண்டு. வேத வியாசருக்கு நிறைய பேரன்கள் உண்டு. அந்த பாட்டிலேயே வரும் இல்லை, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் 2வது இதில் வரும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது எல்லாமுமே அதனுடைய அசைவுன்னு அவங்க தெரிஞ்சவங்க. அது வந்து மாயாசக்தியாக பண்ணுறது, என் உடம்பாக இருக்கிறது கூட அது, என் நினைவாக இருக்கிறது கூட அது, என்னுடைய கதாபாத்திரங்களாக என்னை ஆட்டு வைக்கிறது கூட, வெளி மூலமாக ஆட்டு வைக்கிறதும் அது. அவங்க இப்போ என்ன ஆயிட்டாங்க, ஃபஸ்ட்டு வந்து அந்த பொருளிலேயே அந்த பொருளாகவே ஆகணும்னு துடித்தாங்க. அந்த பொருளாக ஆகும் பொழுது உலகம், உறவுகள் எல்லாம் மறைஞ்சு போச்சு. ஆனால் திருப்பி எல்லாம் இருக்கும், இவங்க மட்டும் ஞானியாக இருப்பாங்க. புரியுதா? அதே மனைவிகள் இருப்பாங்க, பேரப்பசங்க இருப்பாங்க, சொத்து எல்லாம் இருக்கும், அதுக்குண்டான அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. புரியுதா? இப்போ நீங்கள் வந்து நல்ல தெளிவை நோக்கி போறீங்க வச்சுங்க, உள்ள கிளாரிட்டி வந்துடும். கிளாரிட்டி வந்ததுனால நீங்கள் காரை கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் ஓட்ட தெரியாமல் போயிடுவீங்களா? அந்த மனைவிக்கு நீங்கள் கணவன் இல்லாமல் போயிடுவீங்களா? அந்த மனைவி தான் கணவன் இல்லாமல் போயிடுவாளா? அந்த கணவனுக்கு அவன் மனைவியா இருப்பா? இல்லை, ரியலைசேஷனுக்கு அப்புறம் கூட. இப்போ எல்லாம் வந்து அதாவது அங்கங்க இருக்கும், ஆனால் இங்கே ஞானம் மாத்திரம் எங்கிட்ட மலர்ந்துருது, எங்கிட்ட நான் இல்லை, அங்கே இருக்கிறவங்களுக்கு இன்னும் தெரியல. அவங்கள ஒன்றும் அவங்க அடையணும்னு நம்ம கம்பல் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட கிடையாது, ஃப்ரீவில் கிடையாதுன்றது தெரியும்ல. உனக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டிருக்கு, குடும்பத்தில் உன்னை மாத்திரம் தான் சூஸ் பண்ணியிருக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு பெரிய சமுதாயத்திலே உங்களை மட்டும் தான் சூஸ் பண்ணியிருக்கு. இப்போ வெளில இருக்கிறவங்க எல்லாரும் வந்துடுறாங்களா? வர்றது இல்லையே. ஏதோ ஒரு காரணத்தை காமிச்சு அவங்கள மறைப்பாகவே வெளில தள்ளுறதா இல்லையா? ஸோ மறைப்பாக இருக்கிற சக்தி கூட அதுதானே, அஞ்ஞானமாக இருக்கிறதும் அதுதானே, எண்ணங்களாக இருக்கிறதும் அதுதானே. எண்ணங்கள் அந்த வேல்யூஸ் தானே அந்த சைடு போய் உங்களை பதில் சொல்ல வைக்கிறது, சண்டை போட வைக்கிறதுக்கு, பதில் சேலஞ்ச் பண்ண வைக்கிறது. திருப்பி அதை உங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியாது. ஏன்னா உங்ககிட்ட நீங்கள் உண்மையாக வந்து தவிச்சிட்டே இந்த சைடும் நான் இருக்கான்னு சசங்கத்தினோட துணையோட உங்ககிட்ட பார்க்குறேள் யுக்தி பூர்வமாக,
அனுபவமாவும் பார்க்கிறேன். பார்த்தா எந்த புள்ளிலையும் ஒரு நான் உங்ககிட்ட இல்லை, உங்ககிட்ட கிடையாது, உங்ககிட்ட தான் நடந்திருக்கு. அப்படின்னா அங்கே வந்து மறைப்பு பூரா சமஷ்டி, உங்க உங்க குடும்பத்தையும் சேர்த்து அந்த ஏரியாவையும் சேர்த்து உலகத்தையும் சேர்த்து அப்படியே ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஞானம் வந்துருத்தோன்னா உங்கள் அம்மாவுக்கு ஞானம் வந்தாகணுன்றது கிடையாது, உங்கள் வீட்டு காக்காவுக்கு ஞானம் வந்தாகணுன்றது கிடையாது. உங்ககிட்ட திருஷ்டி தோஷம் எல்லாம் போச்சு, தெளிவு பிறந்திருக்கு, நீங்களே நேரடியாக அந்த பொருள்ன்றதை நீங்கள் உணர்றீங்க. எண்ணம் வந்தாலும் உணர்றீங்க, அவங்களுக்கு எண்ணம் எண்ணமாக தான் இருக்கு. எனக்கு அது வேணுமே, நீ கொண்டு வந்து கொடுக்க மாட்டேன்றீங்கன்னு உங்ககிட்ட பதறுவாங்க. அந்த பதற்றத்துக்கு அர்த்தம் இல்லைன்றது உங்களுக்கு தானே தெரியும். அந்த பொருளும் அங்கே இல்லை, உன்னுடைய உணர்ச்சியும் அது உண்மை இல்லை, எல்லாமே உங்களுக்கு தெரியுமே. ஆரம்பத்துலேருந்து அவங்க படுற அத்தனை தர்ம சங்கடமும் உங்களுக்கு தெரிஞ்சுதானா? நீ உங்க சாதகம் தானே கூடும் கரெக்டா? அது அவங்களே கொஞ்ச நேரம் கழிச்சு உணரணும், உணர மாட்டாங்க, புரியுதா? அந்த உணரணும் கூட எதிர்பார்க்க கூடாது. என்ன ஆகும், அவங்களுக்கும் நம்மளுக்கு நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் நடக்கும். நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே பார்த்து அப்படியே தெளிஞ்சிட்டோம், ஐயோ இது என் உணர்ச்சியே இல்லை, அது எனக்கு படிப்பினை கொடுத்த உணர்ச்சி, அந்த உணர்ச்சியும் உண்மை இல்லை, அதுக்கு உண்டான பொருளும் உலகத்துல இல்லை, சமஷ்டியும் சமஷ்டின்னு மொத்தமும் வெளியும் வெளியே உள்ளாயி திருப்பி உள்ளே வெளியா வெளியால் உறவாடி எதிர்பார்த்து ஏமாந்து எதிர்பார்த்து ஏமாந்து தேடி ஏமாந்து இப்படி பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு உண்டான நானை நம்ம பார்த்துட்டோம், யாரு பண்ணி எல்லாத்தையும் உள்ள உற்பத்தி பண்ணிக்கிட்டு அங்க வேற சத்தியமாக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த திருடனை நீங்க பிடிச்சிட்டீங்க. அந்த திருடனை பிடிக்கிறது உங்ககிட்ட மறைக்கும் சக்தி போயாச்சு. லௌகீக சம்பந்தமான உங்களுடைய எல்லா தாட்ஸும் வரும். அடுத்த நாள் குழந்தைகள் ஆக்ஷன் போகிறது, காலேஜ் ஆக்ஷன் போகிறது, அப்பா ஆக்ஷன் போகிறது, அம்மாவை ஹாஸ்பிட்டல், என்னென்ன வேலைகளோ அத்தனை கர்மாக்களும் வந்தாலும் இப்போ தான் உங்ககிட்ட ஆள் இல்லையே, அம்மாவுக்கு பிள்ளையாவே போக மாட்டீங்களே, நீங்கள் மட்டும் போவீங்க, எல்லாரையும் ஒரு கண்ணாக தான் இருக்கும் கரெக்டா? பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டாலும் முடிஞ்சு தானே போக போகிறீங்க. ஆனால் உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் தான் போயாகணும், உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் தான் போயாகணும், உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் தான் போயாகணும். அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கர்மா ப்ரையாரிட்டியில். அதனால வந்து என்ன அந்த கர்மாவுக்கு பண்ணுறவனும் இல்லை. ஏன்னா அங்கே அப்பனா ஃபீல் பண்ணல, தாய்க்கு மகனாகவும் ஃபீல் பண்ணல. அப்படின்னா என்ன அர்த்தம், சமஷ்டி மாயை உங்ககிட்ட விலகி எடுத்து அதனுடைய ஆட்டம் பாச்சா செல்லலை கரெக்டா? யூ ஆர் நோ மோர் ரியாக்டிங் டு எனி கர்மா, பட் யூ ஆர் ரெஸ்பான்சிவ் ஒன்லி, புரியுதா? ரெஸ்பான்சிவ்னா அது பண்ணப்படணும், அங்க நீங்க தான் நிக்கணும். பொண்ணுக்கு வந்து கன்னிகாதானம் பண்ணணும்னா நீங்க தான் நிக்கணும். ஞானின்றது அப்ப அதெல்லாம் அந்த அங்கே அங்கே குழப்பமே கிடையாது, புரியுதா? கிளாரிட்டி ஃபுல்லா இருக்கு. உள்ளதான் வந்து உள்ள வந்து தனியா எந்த புள்ளியிலையும் மனம்னு தனியா எண்ணங்கள் உற்பத்தி பண்ற ஒரு இது கிடையாது, ஊடகம் கிடையாது, அதுக்கு அடிப்படையா இருக்கிற உணர்ச்சிகள் கிடையாது. அகந்தை மயமா கோபதாபங்களும் விருப்பு வெறுப்புகளுமா இருக்கிற இரட்டை உணர்ச்சிகளா இருக்கிற ஏதோ ஒரு ஆளுமையும் கிடையாது. தூக்கத்துல இருந்த மாதிரியே இருக்கும், ஆனா இங்கே வந்து அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு என்னென்ன முகத்தை காமிக்கணுமோ அப்படி காமிக்கிறது, புரியுதா? அதுதான் இந்த சமஷ்டி மாயாவும் விழுறது உங்ககிட்ட. விழுந்தது என்ன இருது, இந்த இந்த ஞானேந்திரியங்கள் அப்புறம் இந்த அந்த கரணங்கள் எல்லாம் வந்து என்னாவது வேலை இல்லாம போறது. ஆனா வெளியில வந்தீங்கன்னா வேலை இருக்கிறதுக்கு, புரியுதா? உங்க பேத்திக்கு போய் காலையில சேகணும்னா நீங்க போய் நிக்கிறீங்க, ரெஸ்பான்சிவ் கிராண்ட் ஃபாதரா போயிட்டு இருந்து அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி அவங்களோட வாதாடி எல்லாம் படிங்க. வாதாடும் பொழுதே உங்களுக்கு தெரியும், ஸ்கூலும் இல்லை, அந்த ஹெட்மிஸ்ட்ரஸும் இல்லை, பேத்தியும் இல்லை, நானும் இல்லை அப்படின்றதெல்லாம் உள் விஷயம். அப்பதானே நீங்க நல்லாவும் பண்ணுவீங்க. இதே வந்து பேத்திய வந்து இப்படி வந்து சேர்த்துக்க மாட்டேன்ட்டா அப்படின்னா அஞ்ஞான தாத்தாவா இருந்தா என்ன பண்ணுவாரு, போய் சண்டை பண்ணுவாங்க, இருக்குதையும் கொடுத்து விட்டுருவாரு. நீ போனதுனால தான்ப்பா வினையே ஆச்சு, உன்னை போய் அனுப்பிச்சேன் பாரு, அடியோட போச்சு அவளுக்கு அட்மிஷனே அப்படின்னு. ஏன்னா இங்க ஆள் இல்லாதவ பர்ஃபெக்டா இருக்கும். லௌகீகத்துல பீக் பெர்ஃபார்மன்ஸ் எப்ப நடக்கும், சூரியன்ல, சூரியன் இல்ல பீக் பெர்ஃபார்மன்ஸ், நேர ஆன்ம பொருளே, பஞ்சபூதங்கள்ல எதுவும் இல்லை. அதனாலதான் சமஷ்டி சமஷ்டி மாயையெல்லாம் ஆக்சுவலா ஞானமா உபதேசிச்சுட்டு இருக்கு. ஏன்னா எதுவுமே வந்து ஒரு தங்குதடை இல்லாம தன்னுடைய அந்த மெசேஜஸ்க்கு உண்டான சக்தியை ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்குல்ல. ஒவ்வொரு பருவத்திலையும் மாமரம் காய்க்கிறது, கனியை கொடுக்கறது, எல்லா மரங்களும் கொடுக்குது, அரிசி கொடுக்குறது, எல்லாம் கொடுக்குது, எல்லாம் கொடுக்குது.
நீங்க எல்லாம் வெளி உலகத்திலேருந்து ஃபுல்லா உள்ள வந்து உள்ளுக்குள்ள வந்து சாரமான நீங்க யாரு, தான் யாரு, சாரமான தான் யாருன்றது அதுல ஒன்றி போயிட்டீங்க. இப்ப வந்து ஒரு ஒரு தேங்காவனுடைய சாரம் எது, கடைசி சாரம் எது, அந்த குடுமி கிடையாது, அதை பிச்சு போட்டுடுறீங்க, தேங்காவை உடைக்கிறீங்க ஷெல்ல, அதுக்கப்புறம் அதையும் எடுக்கிறீங்க, அதையும் மிக்சிலேயோ எதுலேயோ போட்டு அடித்து சக்கையாக பிழிஞ்சு தேங்காய் பால் தானே அதனோட சாரம், எங்கேயாவது அதனுடைய நாரை யூஸ் பண்ணுறீங்களா, அதுக்கு வேண்டியதை அதுங்க தள்ளுறீங்க, பது தேங்கிறது வேணுமா அங்கே தூக்கி போடுறீங்க, புரியுதா, கொட்டாங்கச்சி எதுக்காவது எரிக்கணுமா அதுக்கு யூஸ் பண்ணுறீங்க, அவ்வளோ அது அதுக்கும் உண்டானதையும் யூஸ் பண்ணுறீங்க. இது எல்லாத்துலேயும் கடைஞ்சி எடுக்கப்பட்டது என்ன, தேங்காவினுடைய சாரம் என்ன, தேங்காய் பால் தானே. அதை போல் உங்களுடைய சாரம் என்ன, உங்களுடைய உடம்பு கிடையாது, மனத்தில் இருக்கிற கதாபாத்திரங்கள் கிடையாது, அகந்தில் இருக்கிற உணர்ச்சிகள் கிடையாது, எதுவுமே கிடையாது. உண்மையான நான் யாரு, தூக்கத்தில் இருக்க மாதிரி தனி நானற்ற ஒரு முழு இருப்பு.